கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒருவேளை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு ராஜாவை குறித்து, எசேக்கியா ராஜாவை குறித்து, அவன் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் எந்த ஒரு யூத ராஜாவும் அதற்கு பின்பாக காணப்படவில்லை என்று சொல்லி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒருவர் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:12 சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை உனக்கு நான் தந்தேன். இதற்கு சரியானவன் உனக்கு முன்னால் எழும்பினதும் இல்லை, உனக்கு பின்னாலும் எழும்ப போவதும் இல்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்துருக்கிறார். பாப்போம், ஞானம் என்று சொன்னால் விஸ்டம் என்று நமக்கு தெரியும், உணர்வு என்று சொன்னால் டிசர்ன்மெண்ட் என்று சொல்ல ஒரு பகுத்தறிகிற கிருபை. இது நல்லதா, இது கட்டதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி பகுத்தறிகிற அந்த ஞானத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். சாலமோன் என்பதற்கு சமாதானம் என்று பெயர் என்று நமக்கு தெரியும் அர்த்தம். சாலமோன் கர்த்தர் ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை அவனுக்கு மட்டும் கொடுத்தார் என்று பார்த்தால், அந்த 1 Kings 3:13 சாலமோனை குறித்து 11 வரைக்கும் நீங்க கவனமாய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் எல்லாம் அவன் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த 3:3 அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. அன்பு கூர்ந்து தாவீது கட்டளையிட்ட எல்லா காரியத்தையிலும் அவன் நடந்தான். அது மட்டுமல்ல, கிபியோனில் போய் பலியிடுகிறான் ஆண்டவருக்கு. தேவனாகிய கர்த்தருக்கு அப்போ ஆலயம் கிடையாது, கிபியோனில் போய் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுகிறான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் அவனிடத்துல கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேள். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை அல்லவா. இன்னைக்கும் நாம் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்திருக்கும் பொழுது நிறைய நேரம் நம்ம சொல்றோம், நான் ஆண்டவர் இடத்துல ரொம்ப அன்பா இருக்கேன் என்று சொல்லி, ஆனா கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அன்பு உதட்ட அளவுல இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, முதலாம் கற்பனை உன்னிடத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு ஆண்டவரை நாம் அறிந்து கொள்கிறோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய முதல் அன்பு எதா இருந்தாலும் அது இயேசுவின் இடத்துல மட்டும்தான் இருக்கணும். இயேசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை வேற யாரிடத்துல நம்ம வைத்து விடவே கூடாது. ஒருவேளை அப்போ மற்றவங்களை சிநேகிக்கூடாதா, குடும்பத்தை சிநேகிக்க கூடாதா, பிள்ளைகளை சிநேகிக்க கூடாதா, அது அல்ல. அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். முதல் அன்பு இயேசுவுக்கு தான், அதற்கு பிறகு நம்முடைய குடும்பம், அதுக்கு பிறகுதான் ஊழியம். ஆண்டவர்களுக்கு தான் முதல் அன்பு. இந்த சாலமோன் அவரிடத்துல அவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். ஏன்னா தன் தகப்பனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்திருக்கிறான். தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தரை துதித்து துதித்து மகிமைப்படுத்தின ஒரு அருமையான ஒரு ராஜா. அதான் ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீது தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாக கண்டான். அதெல்லாம் அந்த குமாரனாகிய சாலமோன் பார்த்திருப்பார் அல்லவா. அதனால்தான் அவரும் ஆண்டவராகிய தேவனிடத்துல அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்பு கூர்ந்தது நிமித்தம் ஆண்டவர் அவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார், நீ உனக்கு என்ன விருப்பம் அதை என்னிடத்துல கேள், நான் அதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. ஆனா சாலமோன் என்ன கேட்கிறார் தெரியுமா, ஆண்டவரே நீ இந்த ஏராளமான ஜனங்களை எனக்கு தந்திருக்கிறீங்க, நானும் இந்த தேசத்தை ஆடுவதற்கு சின்ன பிள்ளையாய் போக்குவரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இத்தனை ஏராளமான ஜனங்களை எப்படி நான் என்னால் விசாரிக்க முடியும், அதனால எனக்கு ஞானத்தை தாருங்க. இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஏற்ற ஒரு ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். நீ விரும்புகிறதே என்னிடத்துல கேள் என்று சொன்ன தேவனிடத்துல அவன் கேட்கிற காரியம், எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறான்.
தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நீ உனக்கு ஆயுஸ் நாட்களை கேட்கல, உன் சத்துருக்களுக்குள்ள அவருடைய பிராணனை நீ கேட்கல, உனக்கு ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினாலே உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை தருகிறேன். அது மட்டுமல்ல, நீ கேளாத மற்ற எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறேன். ஞானம் அது இயேசுவை குறிக்கிறது. ஒருவேளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலும் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். எல்லா காரியமும் இயேசுவை தான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஞானம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதை கேட்டபடியினாலே அவன் கேளாத மற்ற எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை கேட்போம். ஞானமாக இயேசு வேதம் சொல்கிறது, அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவரே நமக்கு நீதியும் ஞானமும் நீதியும் மீட்புமானார். அந்த ஞானமாக இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொள்வோம். சரியானதை சாலமோன் கேட்டபடினால்தான் அவனுக்கு முன்னும் அப்படி ஒரு ராஜா இல்லை, அவனுக்கு பிற்பாடு ஒரு ராஜா இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவர்கள் எழும்பவே இல்லை. அதுக்கு பிறகு உடனே அந்த ஞானத்தை டெஸ்ட் பண்ணும்படியாய் ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். ராஜாவிடத்தில் ரெண்டு வேசிகள் வருகிறார்கள். அந்த வேசிகள் வந்து ஒரு காரியத்தை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருந்தது. காலமே என் பிள்ளைக்கு நான் ஒருத்தி சொல்கிறாள், காலமே என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க எழும்பும் போது அது செத்து கிடந்ததா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு நான் அந்த குழந்தைய பார்க்கும்போது அது என் குழந்தை இல்லை, அது அடுத்தவளுடைய குழந்தை. அவள் என்ன செய்தார், ஏன் உயிரோடு இருக்கிற பிள்ளைய தான் பக்கத்துல போட்டுக்கிட்டு இறந்து போன அவள் குழந்தைய எடுத்து ஏன் கிட்ட போட்டுட்டா என்று சொல்லி ராஜாவிடத்துல நியாயத்தை கேட்கும்படியா இந்த ரெண்டு வேசி பெண்களும் வருகிறத பார்க்கிறோம். ராஜாவை பாருங்க, உடனே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியர்காரங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க. இவா சொல்றா இது என் குழந்தை எனக்கு தான் வேணுங்கிற, அவ சொல்கிறா அது அவளுடைய குழந்தை எனக்கு தான் வேண்டும் என்று சொல்லி. அதனால ஒரு காரியத்தை செய்யுங்க, உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையை எடுத்து அதை ரெண்டாக பிளந்துருங்க, பிளந்து ஒரு பாதியை அவளுக்கு கொடுத்துருங்க, இன்னொரு பாதியை இவளுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளைக்காக தன் பிள்ளை என்று வாதாடி கொண்டு இருக்கிறபடினாலே இந்த காரியத்தை செய்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஆனா உண்மையாகவே அது யாருடைய குழந்தையோ அந்த தாயின் உள்ளம் கொதிக்கிறது. அவர் சொல்கிற வேண்டாம், ராஜாவே இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், எனக்கு பிள்ளை வேண்டாம், அந்த குழந்தைய அவட்டையே கொடுத்துருங்க, அந்த பிள்ளைய மட்டும் கொண்டு போட்டுறாதுங்கன்னு சொல்கிறார். ஆனா அந்த குழந்தைக்கு தாய் இல்லாத மற்றவளோ சொல்கிறார், நீங்க சொல்றது சரிதான், அது எனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம், அதை ரெண்டா வெட்டி விடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் சாலமோன் ஞானத்தினாலே நிறைந்து இருந்த சாலமோன் சொல்கிறார், யார் அந்த குழந்தையை அவளுக்கே கொடுத்துருங்க, அதை கொண்டு போடாதீங்க சொல்கிறாளோ அதுதான் உண்மையான தாய், அந்த குழந்தையை பிடித்து அவளிடத்துல கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சரியான ஒரு நீதி நியாய தீர்ப்ப அவர் கட்டளை கொடுக்க அவர் கட்டளை கொடுக்கிறார். எல்லாருக்கும் அப்பதான் ஆச்சரியமாய் காணப்படுகிறது, எவ்வளவு சரியாக அவர் நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி. ஏன்னா ஒரு தன் பெற்ற குழந்தையை கொள்ள எந்த ஒரு தாய்க்கும் மனது வராது அல்லவா, துடித்து போகிறான். அவர் சரியாக நியாயம் தீர்க்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாய் போய்கொண்டு இருக்கிறது அல்லவா. பெற்ற பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டு கொலை செய்கிற எத்தனை தாய்மார்களை பார்க்கிறோம். ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை வாசித்தேன், வாய் பேசாத தன்னுடைய மகனை முதலைகள் நிறைந்த ஒரு ஆற்றில் ஒரு தாய் தூக்கி எறிந்தாள் என்று சொல்லி. எத்தனை பேர் அப்படி கொடூரமானவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். காலம் வேதம் சொல்கிறது, கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கடைசி காலத்தில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அக்கிரமம் ஒவ்வொரு இட நாளும் பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே நேரம் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக சீக்கிரமாய் வரப்போகிறான் என்கிற அந்த உணர்வோடு நம்ம வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நம்முடைய ரட்சிப்பை ஜாக்கிரதையாய் நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னார். அவருடைய வருகையில நம்ம காணப்படும். இன்னைக்கு உலகம் தலைகீழா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடக்கிறதே கிடையாது. பெத்த பிள்ளைக்காக துடிக்கிற ஒரு தாயை நம்ம பார்க்கிறோம். அதன் மூலம் சாலமோன் ஒரு நீதியான ஒரு நியாய தீர்ப்பை வழங்குகிறார். அதன் மூலம் சாலமோன் ஞானத்தினாலே நிறைந்தவர் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சேபா தேசத்து ராஜஸ்திரி வருகிறார். தாவீத விடுகதையினாலே எல்லாரும் அவனுடைய ஞானம் உலகம் எங்கும் பரவுகிறது. இப்ப உண்மையாகவே இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறதா என்று சொல்லி அவரை சோதித்து அறிவதற்காக சேபா தேசத்து ராஜஸ்திரி புறப்பட்டு வருகிறாள் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அநேக பரிவாரங்களோடு வருகிறாள் சாலமோனை விடுகதையினாலே சோதித்து அறிவதற்காக. ஆனா அங்க வந்து பார்த்த பிறகு அந்த ராஜா அவருடைய அந்த கம்பீரங்கள், அவனுக்கு சேவை செய்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கிற எல்லா நடைமுறை பழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் வியந்து போய் சொல்கிறார், நான் உங்களை குறித்து கேள்விப்பட்டது கொஞ்சம்தான், ஆனா இங்க நேர்ல வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அவைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று சொல்லி. அந்த அளவுக்கு கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினாலே அவன் கட்டின அரண்மனையா இருக்கட்டும், அவன் கட்டின தேவனுடைய பரிசுத்த தேவ ஆலயமாய் இருக்கட்டும், எல்லாம் ஞானத்தினாலே நிறையப்பட்டதாய் அது காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை சாலமோன் ராஜா பெற்றிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாமளும் தேவ சமூகத்துல கேட்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஞானம் தன்னை போல வந்துவிடும். வேதத்துல யாக்கோபு 1 சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் என்று சொல்லி, அவன் கேட்கும் போது அதை அவர் அவனுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஞானத்துல குறைவு இருக்கும்போது இந்த பிள்ளை அநேக பெற்றோர், ஐயோ என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறானே, குறைந்த மதிப்பெண்கள் தான் எடுக்கிறான், இப்போ கூட +2 எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ஒரு 10th எக்ஸாம் எழுதியிருக்கலாம், இல்லை இனிமேதான் 10th போகலாம், 12th போகலாம், ஒருவேளை நீட் எக்ஸாம், இப்படி பலதரப்பட்ட இன்றைக்கு எக்ஸாமுக்கு பிள்ளைகள் ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறார்கள் அல்லவா. தாய்மார் எத்தனை பேர் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து ஞானம் இல்லையே என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உனக்கு ஞானம் இல்லையா, எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனிடத்துல கேளும். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற, அவர் கொடுக்கிற ஞானம் சும்மா சாதா ஞானம் இல்லை, சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன். பிள்ளைகளுக்காக பெற்றோர் கேட்க ஆரம்பிங்க, என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க, உங்க ஞானத்தை கொடுத்துங்க, சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தீங்களே, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. ஒருவேளை ஒரு குடும்பத்தை நடத்த புத்தி இல்லாத ஸ்திரீகளாய் காணப்படுகிறீர்களோ, ஞானமற்ற விதத்தில் நடந்து கொள்கிறீர்களோ, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் ஞானம் இல்லாத தன்மையினாலே அடிக்கடி எல்லாரும் என்ன கேலி பேசுகிறார்கள், புறக்கணிக்கிறாங்க, என் குடும்பத்தில் என் கணவர் என்ன அற்பமாக நினைக்கிறார், என் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு புத்தியும் இல்லை என்று சொல்லி அற்பமாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவரிடத்துல கேளுங்க, சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் உங்களுக்கும் அவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல அதற்கு முன்பாக ஒருவனும் எழும்பினதும் இல்லை, இனி எழும்பு போவதும் இல்லை. கர்த்தர் கொடுக்க ஞானம் அப்படிப்பட்ட ஞானமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். என கேட்கிறதுக்கு வழியும் அதில் தான் சொல்லியிருக்கிறார். தேவனிடத்துல கேட்க கடவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், குறைவோடு கொடுக்கிறவர் அல்ல, கொஞ்சம் கொடுத்துட்டு நிப்பாட்டுகிறவர் அல்ல. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டு கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஞானத்தினால நிறைந்திருந்த சாலமோன் ராஜா, காரணம் தேவனிடத்துல அன்புக்கு இருந்தது, ரெண்டாவது தன் தகப்பன் தாவீது கற்பித்த அத்தனை
நடந்த விதத்தில் எல்லாம் அவனும் நடந்தான். இது எவ்வளவு நாள் நடந்தது? கர்த்தருக்காக ஒரு அருமையான ஒரு தேவ ஆலயத்தை கட்டினான் தாவீதுக்கு. தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவ்வளவு விருப்பம். அதுதான் நாத்தான் தீர்க்க தரிசிட்ட சொல்லி விடுகிறான். நான் பெரிய அரண்மனையில வாசமா இருக்கும்போது தேவனுடைய பெட்டி கூடாரத்துல இருக்கிறது, அவருக்கு கட்டாயம் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி. ஆனா நாத்தான் தீர்க்க தரிசியின் மூலம் தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்ட, அதனால நீ கட்ட மாட்டாய். உன் குமாரனுடைய ராஜ்யபாரம் அது சமாதான மூலமா இருக்கும், யுத்தம் அங்க இருக்காது. அவன் தான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி இந்த ஆலயத்தினுடைய வரைபடம் முதற்கொண்டு தேவனாய கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். கர்த்தர் கொடுத்த அந்த வரைபடத்தின் மூலம் கர்த்தருக்கு ஒரு மகத்துவமான ஒரு தேவ ஆலயத்தை சாலமோன் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே கர்த்தருக்கு என்று செய்து முடித்தான். இன்றைக்கும் நமக்கு இருக்கிற ஞானம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கிருபை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்துறோம். தவறான காரியங்களுக்காக கத்தர் கொடுத்த ஞானமோ படிப்போ எதுவுமே தவறான காரியத்திற்காக ஒரு நாளும் பயன்படுத்தப்படக்கூடாது. சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ளவனாய் அவன் விளங்கினான். ஆனா அவனுடைய நாட்கள் பின் நாட்கள் போக போக அவனுடைய வாழ்க்கையில பெரிய சறுக்குதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அவனுக்கு 700 ராஜகுலமான மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது இஸ்ரவேலை கர்த்தர் அழைக்கும் போது அவர் விசேஷித்த ஜனங்கள், யாரு கூடயும் கலவக்கூடாது, கலந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உலக வரலாற்றில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறபடி இஸ்ரவேல் தனித்துவம் நிறைந்த ஒரு நாடாக, தேவனால விசேஷித்த விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாடாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை விரோதிகள் அதை சுற்றி இருக்கிறார்கள், எத்தனை தீவிரவாத இயக்கங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுமின போதும் தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார் என்று வேத வசனத்தின்படி அவருடைய கண்களுக்கு பிரியமாய் எருசலேம் காணப்படுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சாலமோன் ராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். போக போக அவனுடைய ஆயுசு நாட்களின் பின் நாட்களில அநேக மனைவிகளை அவன் விவாகம் பண்ணினால, அதுவும் மற்ற அம்மோனியர், மோபாபியர், சீதோனியர், ஏதோமியர், அந்நிய தேசத்து பெண்களை அவன் விவாகம் பண்ண ஆரம்பித்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, விருப்பப்பட்டு கத்தரை அறியாத யாரையாவது திருமணம் பண்ணி விடுவாங்க. ஆனா அவங்க சொல்ற சாக்கு போக்கு என்ன தெரியுமா? நான் அவரை மாற்றி விடுவேன், திருமணத்திற்கு பின்பாக அவரை மாற்றி விடுவேன், இல்லாட்டி நான் என் மனைவியை மாற்றி விடுவேன் என்று சொல்ல முடியவே முடியாது. அது உங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். வேதம் சொல்லுகிறது சாலமோன் இந்த அந்நிய பெண்களை அவன் விவாகம் பண்ணினபடியினாலே அந்த பெண்கள் அவனை அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவன் இருதயத்தை சாய பண்ணினார்கள். அந்த 1 ராஜாக்கள் 11 நீங்க பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த பெண்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு அவனை பின்வாங்க பண்ணினார்கள். அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாய் அவன் இருதயத்தை சாய பண்ண, எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் அல்லவா? தேவனிடத்துல இருந்து அவ்வளவு அன்பு கூர்ந்து வாழ்ந்த ஒரு சாலமோன், கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு சிறந்து விளங்கின சாலமோன், அவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் இதுவரைக்கும் உலகத்துல இருந்தது இல்லை என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருந்த சாலமோன் கடைசி நாட்களிலே பெண்களினாலே தன் திருமணம் முடித்த பெண்களின் கத்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பித்தான். அஸ்தரத்துக்கு மோலோகுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்தான்? மேடைகளை கட்ட ஆரம்பித்தான். கத்தர் வெறுக்கிறது, என் மகிமே விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்கிறார். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். மேலே வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒப்பாயிருக்கிற ஒரு சொரூபத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது நீ உண்டாக்கவும் வேண்டாம், அதை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். எவ்வளவு திட்ட வட்டமா இந்த கட்டளைகளை அறிந்திருந்த சாலமோன், ஒருவேளை அவன் அறியாமையில செய்தான் பரவாயில்ல, நன்றாக அறிந்திருந்த சாலமோன் தன்னுடைய மனைவிமார்களின் வார்த்தையை கேட்டு
தவறான ஒரு சிநேகத்தில் ஈடுபட்டிருந்தபடியினாலே விலகி போனான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஆரம்பத்திலேயே நன்றாக தொடங்கின நீங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்கிற ஒரு காரணத்தினாலே ஆண்டவரே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஒருவேளை அது நன்மையாக தோன்றும் உங்களுக்கு, ஆனால் ஆண்டவரை நம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை கைவிட்டு விடுவார். வேண்டாம், எந்த அன்பும் எந்த உறவும் ஆண்டவருக்கு மேலானதாக இருக்கவே கூடாது. ஆண்டவரை விட்டு உங்களை விலகச் செய்கிற எந்த அன்பும் உங்களுக்கு அது கேடாய் முடிந்துவிடும். ஒருவேளை வாலிப சகோதரி, வாலிப சகோதரனே, ஏதோ ஒரு தவறான கத்தரை அறியாத ஒரு உறவுல நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த உறவு தான் எனக்கு வேண்டும், இதை தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட உறவுல சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு உங்களுக்கு அந்த தேவ வார்த்தை வருகிறது. எப்பேற்பட்ட ஞானத்தை பெற்றிருந்த சாலமோனுடைய இருதயத்தை கூட இந்த பெண்கள் கத்தரை விட்டு விலகி போக பண்ணினார்கள். வேண்டாம், கத்தர் கிருபையாய் கொடுத்த அந்த ரட்சிப்பை, கிருபையாய் உங்களை தெரிந்து கொண்டாரே, இந்த ஒரு உறவு நிமித்தம் இழந்து போய் விடாதீர்கள். இன்றைக்கு ஒருவேளை அந்த உறவு உங்களுக்கு மேன்மையாய் காணப்படலாம், இனிமையானதாய் காணப்படலாம், இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதே உறவு தேவனை துக்கப்படுத்துகிறபடியினாலே அதே உறவு நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு வேதனையாய் மாறிவிடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதானே, தேவன் விரும்பாத காரியங்களை செய்துவிட்டு பின்பு அவனுடைய வாழ்க்கையே நரகமாய் போயிருக்கிறது அல்லவா? அது மட்டும் இல்லை, அநேக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அது வேண்டாம். இது யாரோ ஒருவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவர் நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த சிநேகங்கள் வேண்டாம், அந்த உறவுகள் வேண்டாம். அந்த உறவை நான் எப்படி உதறி தெல்லுமே, அது இல்லாமல் என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உணர்த்தப்பட்டேன், எனக்கு இந்த உறவு வேண்டாம், எப்படி நான் அதிலிருந்து விலகி வர எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்டு பாருங்கள். கத்தருக்கு பிரியமெல்லாம் அந்த உறவுகளை உங்களை விட்டு விலகும்படி அவரே காரியத்தை செய்யணும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. சாலமனை போல இழந்து போய் விடாதீர்கள். விசுவாச வீரர் பட்டியலில் சாலமன் இல்லாமல் போனான் அல்லவா? கிருபை அந்த நாட்டில், அதனால்தான் அவன் நீதிமொழிகளை எழுதும்போது ஞானத்தினாலே நிரம்பி எழுதினான். பிரசங்கி எழுதும்போது வயதான காலத்தில் எழுதுறான், எல்லாம் மாயை மாயை மாயை, அவன் அனுபவித்திராத பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவனுக்கு கிடைத்தது, ஆனா எல்லாம் மாயை. கடைசியில் எழுதுறான், காரியத்தின் கடைத்தொகையானது கர்த்தருக்கு பயப்படும். அது கடைசியில் அவன் உணர்ந்து கொள்கிறான், அதனால்தான் அந்த பிரசங்கி எழுதி முடிக்கிறான். வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் உணர்வது அல்ல, இளமையிலேயே கத்தரை தேட கற்றுக்கொள்வோம். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். கத்த நம்மை ஆசீர்வதிப்பார், கத்த தம்முடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்புவார். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே சாலமோன் இழந்து போனதே போல நான் இழந்து போய்விடக்கூடாதப்பா, எந்த காரியமும் அப்பா உங்களை விட்டு வேற இடத்துல என்னை சாய பண்ணிவிடக் கூடாது. அருமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனை போல ஞானமும் உணர்வும் உள்ள மனிதன் இல்ல, கடற்கரை மணலத்தனையான ஒரு ஞானம் அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆனால் அந்த சாலமோன் எல்லாவற்றையும் தவறான கத்தரை பிரியமில்லாத ஒரு உறவுல சிக்கி கொண்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு விலகும்படியாய் அந்நிய தேவதைகளுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் மேடைகளை கட்டி பலியிடும்படியாய் அந்த காரியங்களை செய்யும்படியாய் அந்த அளவுக்கு அவன் துணிகரம் கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற ரெண்டு விசை அவனுக்கு எச்சரிப்பு. அந்த ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டு தரம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ அதை சேவிக்க வேண்டாம் என்று எச்சரித்த போதும் அவனால் மனம் மாற முடியாமல் போய்விட்டது. அதனால என்ன ஆயுது தெரியுமா?
அவனுடைய ராஜ்யபாரம் அவனுடைய குமாரன் கையில் இருந்த அது வரைக்கும் இஸ்ரவேல் ஒரே இஸ்ரவேல் யூதா எல்லாம் ஒரே கோத்திரங்களாக இருந்தது. இன்னைக்கு பிடுங்கப்பட்டு அவனுடைய சந்ததிக்கு ஒரு கோத்திரம் மட்டும் கொடுக்கப்பட்டது. யூதா கோத்திரமும் பென்யமின் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இழந்து போனான் சந்ததி, அதை இழந்து போனது அல்லவா. இன்றைக்கும் கத்திரத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஞானத்தில் குறைவு இருந்தால் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஞானமாகிய இயேசுவை விட்டு ஒரு நாள் விலகாதபடி வேற காரியங்கள் எதுவும் நம்மை அவரை விட்டு விலக செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். அந்த மயக்கத்திலிருந்து இன்றைக்கு நம்ம விடுபடும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே நம்ம ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கிடக்கத்தாமே, சாலமனை போல ஞானத்தில் நிறைந்தவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆனால் ஞானம் மிகுதியாயிருந்த சாலமோன் ஆண்டவரே, அவன் தவறான உறவு கொண்டபடினாலே, தவறான பெண்களை அவன் திருமணம் செய்தபடினாலே, கர்த்தரை விட்டு விலகும்படியான ஒரு சூழ்நிலைக்கு போனானே. தேவனுடைய எச்சரிக்கையை மறந்து போய்க்கத்தாவே, அது நிமித்தம் ஆண்டவரே முழு இஸ்ரவேலையும் ஆள வேண்டிய சந்ததிகள் அப்பா அதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டதே. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலுக்கும் 2 கோத்திரங்கள் மட்டுமே யூதாவும் ஆண்டவரே, யூதா என்று பிரிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் பின் சந்ததிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலம் எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்தும். எங்கள் ஞானம் தவறவாய் பயன்படுத்தப்பட விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஞானத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கள். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.